ஹாய் ஆல், வெல்கம் டு நம்ம சேனல் ஜஸ்டில் மாம். சம்மர் வந்தாச்சு, வீட்லேயே குழு குழுன்னு ஆரஞ்சு குல்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பெரிய கடாயில் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். பால் நல்லா பொங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் பால் பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக சூடான பால் இல்லாட்டி சூடான தண்ணி சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. கலக்கி வச்ச இந்த பால் பவுடர் மிக்சரை நம்ம இப்போ பால் கூட சேர்த்திக்கலாம். அடுப்பை திரும்ப மீடியமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா அடியில் அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம செய்ய போகிறது ஆரஞ்சு ஐஸ்கிரீம். ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணணுன்னா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருக்க 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டராக சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் பாதியாக சுண்டிடுச்சு. அந்த க்ரீமி டெக்ஸ்சர்லேயே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் ட்ரை ஃப்ரூட்ஸ், நான் வந்து கேஷ்யூ பாதாம் ரெண்டையுமே சாப் பண்ணி எடுத்து சேர்த்திக்கிறேன். பிஸ்தா, ரைசின், வால்நட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமுள்ள எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணால் இதில் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் 1-2 மினிட்ஸ் இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம பால் நல்லா சுண்டி க்ரீமி டெக்ஸ்சர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம ஐஸ்கிரீம் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே மோல்டுலேயோ இல்லை கிளாஸ்லேயோ ஊற்றி வச்சு ஃப்ரீசரில் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் குல்ஃபி ஐஸ்கிரீமாக சாப்பிடலாம். நான் இன்றைக்கி 3 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அந்த ஆரஞ்சோட மேல் பகுதியை நீக்கிட்டு உள்ளே இருக்க பல்ப் எல்லாத்தையும் ஸ்கூப் பண்ணி வெளியே எடுத்துக்க போகிறேன். உள்ளே இருந்து ஆரஞ்சோட பல்ப் எல்லாம் வெளியே எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு மோல்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் மிக்சர் கூட சூப்பராக நல்லா ஆறி ரெடி ஆயிடுச்சு. இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இதிலிருந்து எடுத்த இந்த ஆரஞ்சு ஜூஸ் தான் நமக்கு ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டே. அந்த ஆரஞ்சு ஜூஸ்லேருந்து நம்ம 1/2 கப் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் இதில் சேர்த்திக்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஐஸ்கிரீம் மிக்சர் நல்லா கூலானதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்தி கலக்கிக்கணும். சூடான மிக்சரில் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்திட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடும், நம்ம ஐஸ்கிரீமே வீணாக போயிடும். இப்போ நம்ம ஆரஞ்சு மோல்டில் குல்ஃபி மிக்சர் ஊற்றிக்கலாம். இது ஃபில் ஆகிற வரைக்கும் ஊற்றிட்டு மேலே இந்த லிட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு உருண்டு விழுந்துடும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கிளாஸ் மேலே ஆரஞ்சு வச்சுருக்கேன். இல்லை ஒரு குட்டி பவுல் இருந்ததுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது 1/8 மணி நேரம் நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆரஞ்சு குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் ஆகி சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம செஞ்ச ஆரஞ்சு குல்ஃபி ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி உள்ளே எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பெரிய நைஃப் வச்சு கட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாகவே கட் ஆயிரும். இப்போ பாருங்கள் நம்ம குல்ஃபி எப்படி சூப்பராக இருக்குது. உள்ள டெக்ஸ்சர் பாருங்கள். வெளியே ஸ்டோர்லேருந்து வாங்குகிற ஐஸ்கிரீம் என்னங்க டேஸ்ட்டு. இது 1 டைம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி குழந்தைங்க கேட்பாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான வீட்லேயே செய்யக்கூடிய சம்மருக்கு இதமான ஆரஞ்சு குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.